குருநாதர் அவர்களின் எதிர்வீட்டில் இருப்பவர் குருநாதர் அவர்களுக்கு மரியாதை செய்கின்றார். அவர் புலிப்பாணி ஸ்டைல்ல வந்து எப்பவுமே கவிதை எழுதுவாரு, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அது அவருக்கு ஒரு பலத்த கரவொலி. நான் ரொம்ப அவர் ரொம்ப வித்தியாசமான ஸ்டைல டெலகிராம்ல வந்து ரொம்ப கொஞ்சம் குறைந்த காலமா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் முதல்ல நான் பேசும்போது ஆரம்பித்த அந்த அந்த குதிரை பந்தயம் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து அவர் தான் சொன்னார் டெலகிராம் குழுல. அவருக்கு ஒரு நன்றிகள். அதாவது புத்தகத்தை நிறைய படிக்கிறவர் அவரு. ஹலோ அனைவருக்கும் எனது பணிவான முதல்வர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் சி குமரகுரு, கேபி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி சென்னை மாவட்டத்தில் இருக்கிறேன். நம்ம தேவராஜ் சாருக்கு வந்து ஆண்டுக்கு ஆண்டு மக்கள் தொகை கூட்டிட்டு வர்றதுங்கிற மட்டும் இல்லை, நம்ம இன்னும் கிளைகள் நிறைய உருவாகிட்டு இருக்கிறது. ஆகையில இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கிற டைமுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. பாராட்டு விழாங்கிறது தனிப்பட்ட முறையில், ஏன்னா எல்லாருமே ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் புகழ்ந்து பேசுறது தேவையற்றது. அவருக்கு பாராட்டுகள் அதிகபட்சத்தில் வந்துகிட்டே இருக்கிறது. அதனால ஒவ்வொருத்தர் நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை கேட்கறதுக்கு தான் இங்க எல்லாரும் இருக்காங்க. இவர் லக்ன பாவத்தில் என்ன புதுமையா சொல்ல வரார், இரண்டாம் பாவத்தில் இவர் எதை பத்தி சொல்ல வரார், இந்த மாதிரி தான் இங்க என்ன கேட்க வர. ஜோதிட கருத்தரங்கம் என்பது உன்னுடைய கருத்து என்ன, உன்னுடைய கருத்தை இம்மாமன்றத்தில் என்ன பதிவு செய்கிறாய், அதற்கு தான் இந்த கருத்தரங்கனை தவிர தலைவரையோ மற்றவர்களையோ புகழ்ந்து பேசுவதால் ஒரு பயனும் கிடையாது. ஆகையினால் தயவு செய்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை எடுத்துக்கங்க. இரண்டாம் பாவம் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டாம் பாவம் வாக்குஸ்தானத்தை எடுங்கள். வாக்குஸ்தானம் இரண்டாம் பாவம் ஒன்னா வந்து தொடர்பு கொண்டால் இரண்டு இரண்டை தொடர்பு கொண்டால் இரண்டு மூன்று தொடர்பு இந்த மாதிரி பேசிட்டு போங்க. இதுல நீங்க கண்ட ஜாதகர், நான் இந்த ஜாதகர் இதை மாதிரி சொன்ன அது இந்த மாதிரி நடந்திருக்கிறது, அதை போல சொல்லுங்க. எங்க தேவராஜ் ஐயா வீட்டிற்கு எதிர் வீட்டில் இருப்பவர் மோகன் சார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அகில இந்திய சார ஜோதிடத்தில் சங்கத்தில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கும் மாநாடு சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்தவர்களுக்கும் முக்கியமான நபர்களுக்கு இங்கே நினைவு பரிசு வழங்கப்பட இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மற்றவங்களோட உரைகள் நடைபெறும். ஆச்சாரிய பட்டமும் ஆதித்ய பட்டமும் மாலை வழங்கப்படும். இப்போ வந்து சேலத்தில் வந்து உயர்கணித சார ஜோதிடத்தை ஒரு 10 வருஷமா சிறப்பான முறையில் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்க கண்ணல் கே பி சின்னதுரை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைப்பாளராக இருந்து பல மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உங்களோட பாராட்ட தெரிவிக்கலாம். நம்ம சங்கத்தினுடைய தலைவர், ஒரே தலைவர் பி எஸ் சுதர்சன் ஐயா அவர்களுக்கு சிறந்த விழா குழு தலைவராக அவருக்கு சிறப்பு பரிசு வழங்க இருக்கிறார்கள். அடுத்தது டாக்டர் ஏ ஆர் காசிலிங்கம் ஐயா அவர்கள் அன்னதான செம்மல் என்ற விருதை, மிகவும் பொருத்தமான விருதை அவருக்கு வழங்க இருக்கிறார்கள். சிறந்த ஒருங்கிணைப்பாளர் வரராஜன் ஐயா அவர்களுக்கு சிறந்த ஜோதிட ஆசான் என்ற விருது வழங்கப்படுகிறது. திருமதி ஆர் தனலட்சுமி பால்மணி திருப்பூர் அவர்கள் பல நம்ம நன்கொடை வழங்கியிருக்கிறார் நம்முடைய சங்கத்திற்காக, அவருக்கு சிறப்பு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தனேஷ்
நிறைய இதுக்குள்ள இருக்கும் சார், எடுக்க முடியாது. அவர் ஒரு சிறந்த பேச்சாளர். ஆக்சுவலா இந்த வயசுலயே அவரு மும்பைல ஒரு பெரிய சாதனையாளர். அவரு இங்க அவர் பழைய பல விதங்களில் வந்து நம்ம சகோதரத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார். ஆங்கிலத்தில் மிகவும் புலமை பெற்றவர், சரளமாக பேசக்கூடியவர். உயர் திரு ஆர் சி ராஜேஸ்வரன் சென்னை அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் சிறந்த ஜோதிட ஆசான் விருது வழங்கப்படுகிறது. மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். உயர் திரு எம் ஏகாம்பரம் சென்னை அவர்கள் சங்கத்தின் சார்பில் சிறந்த விழா மலர்குழு தலைவர் விருது வழங்கப்படுகிறது. அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். உயர் திரு வி செந்தில் திருச்சி ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் சிறந்த ஒருங்கிணைப்பாளர் விருது வழங்கப்படுகிறது. அவரை மேடைக்கு அழைக்கிறேன். உயர் திரு எம் கார்த்திகேயன் கடலூர் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் சிறந்த ஜோதிட ஆசான் விருது வழங்கப்படுகிறது. உயர் திரு ஜி சந்திரமோகன் கோவை அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. உயர் திரு அருண் சுப்பிரமணியம் திருச்சி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் திருச்சி சிறந்த ஜோதிட ஆசான் விருது வழங்கப்படுகிறது. அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். உயர் திரு ஏ பி ஆறுமுகம் திருச்சி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் சிறந்த ஜோதி. உயர் திரு ஆர் ருத்ரா ஜெயராமன் திண்டுக்கல் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் சிறந்த ஜோதிட ஆசான் விருது வழங்கப்படுகிறது. உயர் திரு வி ஆர் ரங்கராஜன் சென்னை அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் சிறந்த ஜோதிட ஆசான் என்ற விருது வழங்கப்பட்டு கௌரவிக்க. திருமதி ஏ சிறந்த விழா குழு தலைவர் என்ற சிறப்பு விருதை வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள். டாக்டர் ஏ உயர் திரு எல் தெய்வசிகாமணி ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. உயர் திரு துரை குமாரவேலன் ஐயா காஞ்சிபுரம் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.